ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ல வந்து ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் டெண்ட் நம்ம ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் டேண்ட் ஹேர் ஃபால் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டே போகலாம் அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் டென் ஸ்ப்ளிட் டென்ட்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடி வந்து ரெண்டு மூணா உடஞ்சிருந்தது அப்படின்னா அதை தான் ஸ்பிளிட் டென் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைட்ல உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்றேன் சோ நீங்க அதை வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்பிட் டென் நம்ம ஹேர்ல வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து முடி நுனி இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஹேரோட முடிவு இருக்கு இல்லையா அந்த தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பிளிட் வந்து அதிகமா இருக்கும் அப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்பிளி டென் அதிகமா இருந்தது அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து குரோத் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிக்கும் நீங்க தலையில சீப்பு வச்சாலே போதும் உங்க கையில நல்ல பந்து மாதிரி இந்த அளவுக்கு முடி வர அளவுக்கு இருக்கும் ஏன் இந்த ஸ்பிளின் வருதுன்னு நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்தானா இல்ல அப்படிங்கறதுனால மட்டும் தான் நமக்கு வந்து இந்த ஸ்பிட்டன் வருது ஹேருக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துலதான் நமக்கு ஹேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வரும் அந்த வகையில இந்த ஸ்பிளிக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ண போறோம் இந்த ஆயில் வந்து ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸி கம்மியான குவான்டிட்டிலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன் பட் இதை நீங்க அதிக குவான்டிட்டில செஞ்சு வீட்டில் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்க இது மட்டும் கிடையாது எந்த ஒரு ஆயிலா இருந்தாலுமே நீங்க வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெடி பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதோட வந்து பவர் வந்து போயிரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா கம்மியா ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா ஒரு மாசம் ரெடி பண்ணி வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பவர் வந்து கிடைக்கும் நமக்கும் வந்து யூஸ் பண்ணும் போது அதுக்கான பெனிஃபிட்ஸை வந்து நம்ம அடைஞ்சிக்க முடியும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தலையில வந்து பெயின் தொல்லை இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நிறைய பேர் பாத்திருக்கீங்க பட் இன்னும் போகல அப்படிங்கறனால அந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்றேன் ஏன்னா அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு ரெமடிங்க சோ உங்க வீட்டுல இருக்க யாருக்காவது குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கே பாத்தீங்கன்னா பெயின் தொல்லை இருந்தது அப்படின்னா பெயின் ஈர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த வீடியோல செஞ்சிருக்கிற ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க சரி வாங்க இப்போ அந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்துவிட்டு அந்த பேனில் வந்து மூணு டேபிள்ஸ் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க கேஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கோகோனட் ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் திக்கான ஒரு ஆயிலாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சேர்த்த ஆயில் வந்து கேஸ்டர் ஆயில் இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளோட ஹேருக்கு டெய்லி பேஸஸில் பயன்படுத்தக்கூடிய கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா அதுதான் வந்து சேர்க்குறேன் இன்றைக்கி நான் பயன்படுத்தியிருக்க இந்த ரெண்டு ஆயிலுமே பார்த்திங்கன்னா மர சிக்கலை ஆட்டின ஆயில் தான் நம்ம ஹேருக்கு ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே அது வந்து மரச்செக்குல ஆட்டின எண்ணெயாக தான் இருக்கும் ரெண்டு ஆயிலுமே மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நடத்திருக்கேன் இப்போ ரெண்டு ஆயிலையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா கேஸ்டர் ஆயில் வந்து திக்காக இருக்கும் கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு கன்ஸ்டன்ஸில் இருக்கும் ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி இந்த ஆயிலை வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதை வந்து சேர்க்குறேன் நான் எண்ணெயோட அளவு கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால ஒரே ஒரு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் எனக்கு ஒரிஜினலாகவே செம்பருத்தி பூ கிடச்சிது அதனால் நான் அதை சேர்க்குறேன் உங்கள் கிட்ட செம்பருத்தி பூ ஒரிஜினலாக கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூ பவுடர் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் அவைலபிள் இருக்குது நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரே ஒரு செம்பருத்தி பூவை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டேன் அடுத்ததாக ஆலிவேரா இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு சத உள்ள பகுதியை எண்ணெயில் படுற மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நேரம் அப்புறமா இதில் வந்து நம்ம இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு கொதிக்கும் போது சாரி எண்ணெய் கொதிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நுறத்தன்மை வந்து வரும் இந்த ஆயிலை நீங்கள் வந்து எண்டுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் முழு ஹேருக்கும் கூட பயன்படுத்தலாம் உங்களோட ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஆயில் பயன்படுத்தியதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த ஆயில் தடவுனோடனே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் சொல்ல முடியாது நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது தான் இந்த ஆயில் வந்து உங்கள் ஹேரில் போய் நல்லா வேலை செஞ்சு உங்கள் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஆயில் அப்புறமா இதில் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஆயில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு வந்து சேர்க்க போகிறேன் நம்ம தலையில் ஈறு பேனில் இருந்தது அப்படின்னா அந்த ரெமடி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் மிளகு ஆட் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு தூள் வந்து சேர்க்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து சேர்க்கணும் சப்போஸ் உங்கள் கிட்ட மிளகு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் முழு மிளகு இருக்குது இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அதை வந்து நீங்கள் ஆயில் கொதிக்க வைக்கிறீங்க பாருங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மிளகு தூள்னா மட்டும்தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்க்கணும் முழு மிளகு சேர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து நல்லா ஆற வைக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு வந்து இதை பயன்படுத்த போகிறோம் இது அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா வடிகட்டிட்டு ஆயிலை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி ஆயிலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ என் கையில் நம்மளோட ஹேரில் ஸ்ப்ளிட் டெண்ட் அப்படின்னு வரக்கூடிய பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது இதை அப்ளை பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த ஸ்ப்ளிட் டெண்டை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் டெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரில் நுனி பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம தலையெல்லாம் பின்னணும் அப்படின்னா பேண்டு வந்து போடுவோம் இல்லையா பேண்டு போடும்போது கொஞ்சம் முடி அப்படியே கீழே விடுவோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து எடுத்து நல்லா அந்த இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட முடி வந்து மு முடியுது இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் கையில் ஆயில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணும்போது அது நல்லா அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு அந்த ஸ்ப்ளிட் டெண்டை வந்து சரி பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்பிளி டென் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களோட முடியை வந்து மாதத்துக்கு ஒருக்கவாது நீங்கள் கட் பண்ணி விடுங்க நுனியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னா இதில் வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லையா கேஸ்டர் ஆயில் பொதுவாகவே என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஹேருக்கு தேவையான அந்த சத்துக்களை கொடுத்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா லாங்காகவும் திக்காகவும் வளர வைக்கிறதுக்கு தான் இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நமக்கு பெரிதும் உதவும் நம்மளோட ஹேருக்கு ஹேர் ஆயில் வந்து ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து கடைசியில் உள்ள அந்த நுனி முடிக்கு பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து என்னோடய ஃபுல் ஹேருக்குமே நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படி நான் பயன்படுத்தும் போதும் பொதுவாகவே என்ன வைக்கும் போது பாத்தீங்கன்னா சில பேர் மேலோட்டமா அப்படியே முடி மேலே வச்சுட்டு போவாங்க பட் நம்ம அப்படி என்ன வைக்கவே கூடாது நம்மளோட முடியோட கால்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல தான் எண்ணெய் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அந்த இடத்துல வரைச்சி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும் அதே சமயம் ஹேர் ஃபாலும் பார்த்திங்கன்னா வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முடி வளரக்கூடிய இடத்துல நல்ல ஈரப்பதமாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கணும் அதுக்கு எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்பிளி டெண்டை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பிளி இருந்தது அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஹேர் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டென் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ போட்டுச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க